ராஜாவை நான் மதிப்பது அவருடைய வயதிற்காக அல்ல, அவருடைய துணிச்சலுக்காக அல்ல, கஷ்டப்பட்டு முன்வந்தார் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. எந்த கட்சியும் சேராமல் இந்த மனித குலத்துக்கு தேவையான சில உண்மைகளை தேவைகளை அவசியத்தை அவர் பலத்தை புகுத்துகிறார் என்பதை எண்ணும்போது அந்த அறைகள் ஓய்வதில்லை, அவருடைய அறை ஓயப்போவதில்லை. நிச்சயமாக அந்த அறைகள் ஓய்வதில்லை என்ற பலத்தினுடைய உச்சகட்டத்தை நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் பாராட்டினாலும் எனக்கு திருப்தி வராது. மதம் என்ன சொல்லுகிறது? நீ அந்த மதத்தவன், நீ இந்து ஜாதி, ரெண்டு பேரும் சேர முடியாது, நீ இந்து கிறிஸ்துவர். எங்கே உள்ளத்தில் நம்பிக்கை? அந்த நம்பிக்கையிலே அந்த ஊரே இரண்டு படிகள் இரண்டு படிகள் நிலைமையை உருவாக்க அவர் துணிந்து கதாநாயகனையும் கதாநாயகியும் தங்கையையும் தங்கை காதலித்த தனக்கு மைத்துனா வர வேண்டியவையும் கொலை செய்ய முயற்சிக்கின்றார்கள். ஊரே கூடுகிறது, ஜாதி கட்டு போய்விடும். ஆனால் அந்த பெண் துணிச்சலாக இந்த ஜாதியை இருப்பதனால்தான் எனக்கு தலை, இதோ அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சிலுவையை அறுத்துவிட்டு அந்த பையன் பூவலை மறுத்துவிட்ட பிறகு அவனுக்கு ஜாதி கிடையாது. எந்த ஜாதி போய் தவிக்கும் இதை செய்யக்கூடாது என்று இந்த நிலைமைகள் எப்போது வர வேண்டும்? அண்ணா சொன்னது போல பகவந்தத்தால் வர முடியாது, ஒருவர் தலையை சுமத்துவதால் வர முடியாது, வழியிலே போய் இந்த பிராமணனுடைய பூவலை அழுப்பதால் வர முடியாது, சிலுவை போட்டுக் கொண்டிருக்கிற கருத்தில் சிறு அழுத்துவிட்டால் வந்து வர முடியாது. அவர்கள் மனம் சொல்ல வேண்டும். அந்த மனம் சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா சொன்னாரே, கத்தியை தீர்த்தாதே புத்தியை தீர்த்து என்று, அந்த புத்தியை தீர்க்க வேண்டும். அவருடைய சந்திரமோகன் நாடகத்தில் ஒரு உரையாடல் வரும். சிவாஜி சந்திரமோகன் சொல்லுவார், எழுதியிருந்தார் உரையாடல், அது கூட எங்கே புரட்சி அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாள் நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, எனக்கும் தம்பிக்கும் அவர் தொடர்புங்கிறதுக்கு என்ன வந்தது என்றால், அவர் சொல்லுகிற உரையாடல், ஒரு கத்தியால் நல்ல அருமையான ஒரு கத்தி கை வாழ் இருக்கிறது, அந்த வாழால் ஆயிரம் உயிர்களை கொல்லலாம், கொண்டுவிட முடியும், பரிசாக நிறுத்தி வைத்து ஆயிரம் தலைகளை வெட்ட முடியும். ஆனால் ஆயிரம் வாள்களை கொண்டு ஒரு மனிதனுடைய நெஞ்சிலே இருக்கின்ற உள்ளத்திலே இருக்கின்ற நம்பிக்கை அழிக்க முடியாது. அப்படியானால் பலவந்தத்தால் பலாத்காரத்தால் பற்புறுத்தலால் சட்டத்தால் மாற்றிவிட முடியுமா? மனம் மாற வேண்டும். மதம் மாறினால் மட்டும் அவர் மனம் மாறிவிட்டதாக அர்த்தமா? ஒரே நாளில் ஒரு ஹிந்து கிறிஸ்துவாகிறார், ஒரு ஹிந்து முஸ்லீம் ஆகிறார், ஒரு முஸ்லீம் ஹிந்து ஆகிறார் என்றால் அந்த ஹிந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் தெரிந்து ஒரு முஸ்லீம் மாறினாரா? ஒரு ஹிந்து முஸ்லீம் திருக்குறானை படித்துவிட்டு அவ்வளவு கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டு மாறுகிறாரா? இல்லை, எங்கோ ஒரு குறுகிய வளையத்தில் நின்று கொண்டு, அது கூட ஒரு அடி கூட இல்ல, அரை அடி கால் அடி முக்கால் அடி, இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் மதம் மாறிவிட்டேன், நான் மதம் மாறப்போகிறேன் அல்ல, மனம் மாற வேண்டும், மனம் மாறி திருந்த வேண்டும். அதை சொல்லுவதற்கு நான் இங்கே இதை பயன்படுத்திக் கொள்கிறேன். அதை பாரி ராஜா அவர்கள் அதை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த படம் வெற்றிகரமாக தமிழகத்தில் ஓடி இருக்கிறது. அண்ணா அவர் இல்லையே, எவ்வளவு அழகு தமிழிலேயே அவரை பாராட்டியிருப்பார்கள், எத்தனை பாராட்டுகள் நடந்திருக்கும் அந்த கொள்கையை சொல்வதற்காக. அவர் உயிர் கொள்கிறது, மதத்தினால் ஜாதியினால் நன்கு வாழ வேண்டியவர்களை பிரிக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது. கிராமத்தை இருக்கின்ற மக்கள் பிரிவு பெற்று பிரிந்துவிட்டு அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி தன்னுடைய அண்ணன் தம்பிகளையே கொல்லக்கூடிய அளவில் மூலாதையர்கள் புத்தி சொல்லியிருந்தாலும் கூட, ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொல்லியிருந்தாலும் கூட, அது எங்காவது மேலே பேச்சுக்கோ எழுதும் போதோ பயன்படுகிறதே தவிர வாழ்க்கையில் கொண்டு வர இன்னும் பக்கம் பெறாத மக்களிடம் அன்பாக சொல்லி நிகழ்ச்சிகளால் அதை வேலைகளை காட்டி இந்த உயிரெல்லாம் அழிந்து போகுமே, இதை ஏன் தடுக்கிறீர்கள், வாழ விடுங்கள், வாழ வாழ விடு என்கிற தத்துவத்தை அதை சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் பாரதி ராஜாவை திரும்ப திரும்ப நான் பாராட்டுகிறேன் தவிர அவர் என் கட்சிக்கார ஆகிவிட்டார் ஆக வேண்டும் என்பதாக அல்ல. அந்த கலைஞர்களைப் போல இளம் தலைமுறையினர்கள் நூற்றுக்கணக்கான பேர் தோன்ற வேண்டும், ஆயிரக்கணக்கானவர்கள் பின்பற்ற வேண்டும், அவர்கள் திறமை பெற வேண்டும். ஒரு